காஞ்சிபுரம் பழைய ரயில் நிலையத்தில் இறங்கிக் கொண்டிருந்த போதே ரயில் சட்டென புறப்பட்டதால் பயணிகள் சிலர் கீழே விழுந்து காயமடைந்த நிலையில் ஒருவருக்கு தலையில் பலத்த காயமானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் அரக்கோணத்திலிருந்து சென்னை சென்ற ரயிலை மறித்து திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். வணக்கம் துரை வெங்கடேஸ்வரன், வழக்கமாக இந்த நிறுத்தத்தில் ரயில் எவ்வளவு நேரம் நின்று செல்லும்? தற்பொழுது இதுபோன்ற சம்பவம் நடைபெற்றதற்கு காரணம் என்ன? வணக்கம். இந்த காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்தவர் ரேவதி. இவர் வந்து அரசு பள்ளியிலே ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையிலே கோடை பள்ளிகள் விடுமுறை என்பதால் இந்த கோடை வெயிலை ஒட்டி சுற்றுலா செல்வதற்காக கோயம்புத்தூருக்கு தனது குடும்பமும் அவருடன் அவரது உறவினர் ஒரு குடும்பமும் சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையிலே நேற்று கோவையிலிருந்து அரக்கோணம் இன்று காலை வந்திருந்த நிலையிலே அரக்கோணத்திலிருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய சென்னை கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய காஞ்சிபுரம் வழித்தடத்திலே பழைய பேருந்து நிலையத்திலே இறங்க முற்பட்டிருக்கிறார். இந்த நிலையிலே புதிய ரயில்வே நிலையத்திலே சுமார் 20 நிமிடத்திற்கும் மேலாக இந்த ரயிலானது நின்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பழைய ரயில்வே நிலையத்திலே ரயிலானது சற்று சில மணி துணிகளிலே, அதாவது வந்து 20 நொடிகள் மட்டுமே நின்றதாக சொல்லப்படுகிறது. வழக்கமாக ஒரு நிமிடம் நிற்கக்கூடும் என கூறப்படுகிறது. இந்த நிலையிலே அந்த 20 நொடிகள் மட்டுமே அந்த ரயிலானது நின்று புறப்பட்டதன் காரணமாக அந்த ரயிலிலிருந்து இறங்க முடியாமல் ரேவதி மற்றும் அவரது குடும்பத்தார், அதாவது வந்து அவரது கணவர் சண்முகம், அதே போன்று ரேவதி, அவருடைய மகள் ஆகியோர் கீழே விழுந்திருக்கிறார்கள். இதிலே அந்த ரேவதிக்கு தலையிலே பலத்த காயமானது ஏற்பட்டு அங்க பலத்த காயமானது இது ரத்தமானது சொட்ட சொட்ட அங்கிருந்து பயணிகள் அந்த 108 அவசர ஊர்தி மூலம் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதனை அங்கிருந்த அந்த உறவினர்கள் அந்த அரக்கோணத்திலிருந்து சென்னை கடற்கரை வரை செல்லக்கூடிய இந்த ரயிலினை மறித்து மறியல் போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். இதனையே தொடர்ந்து அந்த 20 நிமிடங்களுக்கும் மேலாக இந்த ரயிலானது புறப்பட தாமதமாக இருந்தது. அவர்களுடன் அந்த உறவினர்கள் மட்டுமல்லாது சக பயணிகளும் கூட அந்த மறியல் போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து ரயில் பயணிகள் அந்தந்த ரயில் நிலையங்களிலே பயணிகள் அந்த ரயிலிலே ஏறினரா என்பது குறித்து அந்த ரயில்வே ஊழியர்கள் சரிவர அந்த கவனிக்காத காரணமாகவும், அதே போன்று ரயில்வே போலீசார் உரிய அந்த பாதுகாப்பு கவனிக்க தவறியதன் காரணமாகவும் இந்த சம்பவமானது நிகழ்ந்ததாக இந்த ரயில்வே பயணிகள் வந்து குற்றம் தெரிவிக்கின்றனர், குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். இது தொடர்ந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்பதும் அவர்களது கோரிக்கையாக இருந்து வருகிறது. சம்பவம் தொடர்பான தற்போதைய தகவல்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.